ட்யூப் தமிழ் வணக்கம் சீனா டென்மார்க் பாராளுமன்றத்திற்கு எச்சரிக்கை மனித உரிமை டென்மார்க் பாராளுமன்றம் சட்டம் இயற்றியபடியால் நேரடியாக டென்மார்க் அரசியல்வாதிகள் அதிர்ச்சி செயல் தமக்கு ஆச்சரியம் ஊட்டுவதாக கருத்து சீனாவிடமிருந்து கொரோனா தடுப்பு மருந்துகளை துருக்கி வாங்குகின்றது மேலை நாடுகளுக்கு விழுந்திருக்கின்ற முதலாவது துருக்கியினுடைய அதிருப்தி அடி சீனாவினுடைய எதிரி நாடாகிய தைவான் நாட்டை சேர்ந்தவரை அமெரிக்காவினுடைய நியூயோர்க் சிட்டி மேயர் ஆக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி இவ்வாறு சீனாவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் சர்வதேச விவகாரங்களுக்கு உள்ளே நடந்து முடிந்திருக்கின்ற சம்பவங்களினுடைய தொகுப்பு ஹொங்கொங்கில் சீனா நடத்துவது மனித உரிமை மீறல் சீனாவிற்கு உள்ளேயும் இது இது தொடர்பாக மனித உரிமை மீறல்களை குறித்து டென்மார்க்கினுடைய பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதை அறிந்தவுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட சீனா இவ்வாறான செயலானது அடிப்படை விதிமீறல் வேண்டாம் இரட்டை வேடம் தலையீடுகளை நிறுத்துங்கள் என்று எச்சரித்திருக்கின்றது சீன அரசு நேரடியாக ஒரு நாட்டினுடைய பாராளுமன்ற விவகாரத்திற்குள் தலையிட்டதும் டென்மார்க் ஆச்சரியம் டேனிஸ் ஆச்சிருக்கின்றது டென்மார்கோல்கப்பாட்டி என்கின்ற கட்சியைச் சேர்ந்த வெளிநாட்டுத்துறை பிரதிநிதி சோன் எஸ்பெசன் கூறுகின்ற பொழுது சீனாவினுடைய தலையீடு நேரடியாக இருந்ததானது தமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார் மிச்சல் அஸ்ட்ரப் ஜென்சன் வென்ஸ்ட்ரா கட்சியைச் சேர்ந்தவர் கூறுகின்றார் பெரிய நாடு என்கின்ற காரணத்தினால் மற்றைய சிறிய நாடுகள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் கருத்தை சீனா கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார் சீனாவில் என்ன நடந்தாலும் மற்றைய நாடுகள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சீனா விரும்புகிறது என்றும் அவர் கூறுகின்றார் சீனா மனித உரிமையை மீறிக்கொண்டு கொண்டு எவ்வாறு மற்ற நாடுகளை வாய் மூடி மௌனியாக இருக்க சொல்ல முடியும் என்பதும் அவருடைய கேள்வியாக இருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது சீனாவினுடைய கோபமானது முன்னர் உள்நாட்டில் இருந்தது உள்நாட்டில் சீன கம்யூனிச சர்வாதிகாரம் என்று எதிர்ப்பவர்களை சீனா தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்கியது போல இப்பொழுது வெளிநாடுகளிலும் அதையே பாவிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பது இந்த அரசியல் தலைவரனுடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது ஹாங்காங்கில் நடைபெறுகின்ற மனித உரிமை மீறல் என்கின்ற விவகாரத்தை உலகத்தில் எந்த நாடும் பேசவில்லை டென்மார்க் மட்டும்தான் பேசுகின்றது என்று கருதிவிடக் கூடாது உலகத்தில் பல முன்னேறிய நாடுகள் அங்கு நடைபெறுவது மனித உரிமை மீறல்தான் என்று கண்டித்து வருகின்றன ஆகவே டென்மார்க்கிற்கு தனியாக தொலைபேசி செய்தும் டென்மார்க் மீது தனியாக அழுத்தங்களை கொடுப்பதும் பொருத்தமானது அல்ல இது உலக பொது இயல்பாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோலத்தான் சுவீடன் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐக்கிய ராட்சியம் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் சீனாவிற்கு எதிராக கருத்து கூறிய பொழுது சீனா அந்த நாடுகளினுடைய பாராளுமன்றத்தின் மீதும் இவ்வாறுதான் சீறி பாய்ந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் சீனாவுடன் ஏற்படுவது இதுதான் முதல் தடவை என்று அல்ல டென்மார்க்கினுடைய முன்னைய லோக்க ராஸ்முசன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவிற்கு எதிரியாகிய தலாயை சந்தித்த பொழுது சீனா டென்மார்க்கு எதிராக தன்னுடைய கோபத்தை காட்டியது சீனாவினுடைய முக்கிய தலைவர்கள் டென்மார்க்கிற்கு வருதல் கூட என்றும் வரவுகளை நீக்கிக் கொண்டது டென்மார்க்கினுடைய ஏற்றுமதிகளுக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்தது இது ஏற்கனவே சீனா டென்மார்க்கிற்கு இடையே இருந்த முருகலாகும் இனியும் அதுதான் நடைபெறப் போகின்றது சீனா நடத்தி இருப்பது முடிவு தாக்குதல் அல்ல இதுதான் ஆரம்ப தாக்குதல் மேலும் தொடரப்போகின்றது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சீனா எப்பொழுதும் கோபம் கொள்ளுதல் அழுத்தம் பிரயோகித்தல் அல்லாத பட்சத்தில் ஏற்றுமதி தடை அல்லது வேறு வழிகளில் தடைகளை ஏற்படுத்த முயற்சி எடுக்கின்றது தன்னுடைய நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு விட்டார்கள் என்றால் மூன்று வருடங்களுக்கு ஒரு தடவை இது மாறிக்கொண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை முருங்கை மரத்தில் ஏறும் ஆனால் சீனா ஒரு தடவை முருங்கை மரத்தில் ஏறும் என்கின்ற பொருள்பட அவருடைய கருத்து இருக்கின்றது மேலும் இரகசிய தொலைபேசி வழியாகவும் மிரட்டல்கள் வருவதாக கூறப்படுகின்றது ஜனநாயக சமுதாயத்தை சீனா புரிய வேண்டும் என்றும் டென்மார்க்கனுடைய முக்கிய அரசியல் தலைவராக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுபோல வென்ஸ்ரா கட்சியினுடைய வெளிநாட்டு தொடர்பாளரும் இதே கருத்துக்களை தான் கூறியிருக்கின்றார் சீனா டென்மார்க்குடன் பிரச்சனை படுவது இதுதான் முதல் தடவை என்று அல்ல டென்மார்க்கினுடைய தேசிய கொடியிலே கொரோனா வைரஸ்களை பதித்த பொழுதும் சீனா பிரச்சனையை எடுத்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே சீனாவினுடைய இந்த செயலை எவ்வாறு டென்மார்க் எதிர்கொள்ளப் போகின்றது என்றால் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு பதில் டென்மார்க்கினுடைய அமைச்சர் இதுகுறித்து யாதொரு கருத்துக்களையும் கூற வேண்டியதில்லை இந்த விவகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் பாரப்படுத்துவதை தவிர தற்போதைக்கு டென்மார்க்கிடம் வேறு வழிகள் இல்லை என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது அதேவேளை டென்மார்க்கை பொறுத்தவரையில் சீனாவை தவிர்த்து பிரேசில் ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளில் டென்மார்க் தன்னுடைய வர்த்தகத்தை மேலும் வளர்த்திருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது மாற்று ஏற்பாடுகளுக்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது சீனா மட்டுமல்ல ஆசியாவில் பல நாடுகள் இதைத்தான் செய்கின்றன என்பதை டேனிஷ் அரசியல்வாதிகள் முன்னே காலங்களில் பட்டு தெளிந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனா ஒரு நாடு என்று கூற முடியாது செயலில் ஈடுபடுவது இன்று சர்வசாதாரணமாக இருந்து வருவது கவனிக்கத்தக்கது இதை ஜனநாயக உலகம் எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகின்றது என்பதுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நடைபெறப் போகின்ற சவால் மிகு போர்களாக அமைய வாய்ப்புகள் இருக்கின்றன சீனா சீனாவிடம் கொரோனா தடுப்பு மருந்துகளை துருக்கி வாங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று துருக்கி கொரோனா தடுப்பூசிகளை போட ஆரம்பிக்கின்றது இருக்கின்றது இதனுடைய பெயர் கொரோனா வெக் என்று அழைக்கப்படுகின்றது சீனாவினுடைய ஸ்னோவேக் பயோடெக் என்கின்ற நிறுவனத்தினால் செய்யப்பட்ட மருந்துகளாகும் ஏறத்தாழ ஒன்றரையில் இருந்து இரண்டு மில்லியன் வரையான மருந்து புட்டிகளை சீனாவிடம் இருந்து துருக்கி வாங்குகின்றது இதை சுருக்கியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பஹுரின் கோசா தெரிவித்தார் மேலும் மூன்றாவது கட்டம் முடிவடையாத நிலையில் இந்த மருந்து இருக்கின்றது இருந்தாலும் துருக்கி அதை வாங்கி இருக்கின்றது முதலாவது கட்டமாக ஒன்பது மில்லியன் பேருக்கு போடப்பட இருப்பதாகவும் மேலும் மருந்துகள் வருவதாகவும் கூறப்படுகின்றது இன்னொரு கட்டத்தில் துருக்கி இருந்து ஐம்பது மில்லியன் மருந்துகளை வாங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது துருக்கியில் ஏற்கனவே ஏழாயிரத்தி நானூறு பேருக்கு சீனாவினுடைய தடுப்பு மருந்தை போட்டு பரிசோதித்திருக்கின்றார்கள் அது தொன்னூற்றி ஒரு வீதமான பயணத்தை காரணத்தினால் இப்பொழுது அதை பாவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவினுடைய நிறுவனமானது மூன்று மில்லியன் புட்டிகளை வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலதிகமாக அதேவேளை துருக்கி பைசர் பியோன்டெக்கையும் நாடி இருக்கின்றது அவர்களிடம் நான்கு தசம் ஐந்து மில்லியன் புட்டிகளை வாங்குவதற்காக அடுத்தடுத்த நாட்களில் புதிய ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருக்கின்றது பைசர் பியோன்டெக்கிடம் இருந்து முப்பது மில்லியன் புட்டிகளை வாங்கலாம் என்று துருக்கி திட்டமிட்டிருக்கின்றது மருத்துவத்துறையில் முன்னணியில் பணியாற்றுகின்றவர்கள் வயதான சுக மாணவர்களுக்கு துருக்கி முதல்கட்டமாக தடுப்பூசிகளை போடுகின்றது ஒன்பது மில்லியன் பேர் இந்த வகையில் வருகின்றார்கள் துருக்கியில் கொரோனா காரணமாக இதுவரை மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதே போல துருக்கிக்கு மேலை நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற முரண்பாடு பாரிய முரண்பாடாக இருக்கின்றது இந்த இடத்தில் துருக்கி சீனாவிற்கு முதன்மை கொடுத்திருப்பதானது மேலை நாடுகள் மீது துருக்கி கொண்டிருக்கும் அதிருப்தியின் வெளிப்பாடாகவும் இருப்பதை மறக்க முடியாது அன்ட்ரு ஜங் இவர் தைவான் நாட்டை பின்னணியாக கொண்டவர் தைவானில் இருந்து வந்து அமெரிக்காவில் குடியேறிய பெற்றோருக்கு பிறந்தவர் இவர் அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்வதற்கான கட்சி போட்டியிலே ஜோ பைடனுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இவருக்கு வயது நாற்பத்தி அடுத்து வருகின்ற நியூயார்க் சிட்டி மேயர் பதவிக்கு இவர் தெரிவு செய்யப்படலாம் என்கின்ற கருத்து நிலவுகின்றது டெமோக்ராட் கட்சி சார்பில் இவர் போட்டியிட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் அன்ட்ரூ ஜங் இதுவரை அதை உறுதி செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜூன் மாதம் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றன ஜோ ஜோடனுடன் இவர் சிறப்பாக போட்டியிட்டு எட்டு விவாதங்களில் ஏழு விவாதங்களில் மிகச் சிறப்பாக பேசியதாக கூறப்படுகின்றது நியூ சேருடன் செப்டம்பர் பதினோராம் தேதி இவர் அந்த போட்டியில் இருந்து விலகிக் கொண்டாலும் இவருடைய தேர்தல் சித்தாந்தமானது அண்ட் லக்கி பெயரில் நடைபெற்றிருக்கின்றது மிக சிறந்த ஆற்றலாளர் என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்கர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் டாலர்கள் அடிப்படை சம்பளமாக வழங்குவேன் என்று கூறி இவர் அதிபர் பதவி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் எனவேதான் இவருடைய புதுமை அமெரிக்காவினுடைய முக்கியமான நகரமாக நியூயோர்க் சிட்டிக்கு ஒரு புதுமையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது எல்லாவற்றையும் விட பெரும் புதுமை என்னவென்றால் சீனா தைவான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பெரும் நிலவுகின்றது இந்த நிலையில் தைவானை பின்னணியாக கொண்ட ஒருவரை சீனாவினுடைய நியூயோர்க் சிட்டியினுடைய மேயராக ஆக்குவார்களாக இருந்தால் அது சீனா மீது விழுந்த ஒரு ஊமை குத்தாகவே இருக்கும் என்பதை மறக்க முடியாது சிறந்த செயற்பாட்டாளர் மட்டுமல்ல இவர் ஒரு வக்கீலாக இருக்கின்றார் தனியார் நிறுவனம் கொந்தராத்து நிறுவனம் போன்றவற்றை நடத்தி வருகின்றார் எவ்வாறு அடுத்த கட்டமாக இவர் காயை நகர்த்த போகின்றார் என்பது கவனிக்கத்தக்கது ஆனால் சீனாவிற்கு எதிரான ஒருவரை ஜோ பைடன் நிர்வாகம் நியூயோர்க் சிட்டி மேயராக கொண்டு இருந்தால் அது சீனாவிற்கு விருப்பத்தை ஏற்படுத்தாது என்பது தெரிந்ததே இவ்வாறு சீனாவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து வருகின்றன செய்தி இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசியத்துறை வணக்கம் உறவுகளை